ஒரு 10 ரூபா இருக்குதுன்னு ஆடாதரா. இந்த வெள்ளையும் சொல்ல என்னைக்கு நிலைச்சு நிக்காது. இது ஏன் நீ லாண்டரியில போட்டினா திருப்பி வாங்க முடியாத நிலைமையில வரும்டா தங்கமுத்து? ஐ நோ, ஐ ஃபேமிலி செட்டில்டு, ஐ ஃபேமிலி பல்கலை கழகம். ஓ அண்ணே, என்னண்ணே சௌக்கியமா? யாரா அவன் 3 மணியோட ஒருத்த வந்திருக்கான்? என் பொண்டாட்டிக்கு முறமாம அடிக்கடி வந்து போவார். எங்க மாமா? உங்க மாமா? இவரு அடிக்கடி வந்து போவார். எங்கடா உன் மூஞ்சி காட்டு. தம்பி இங்க வா, உன் மூஞ்சி காட்டுறா. இந்த புடிச்சுக்கடா. இவங்க ரெண்டு பேரையும் மாறி மாறி பாரு. எதுக்குண்ணே பாரு? அவர் உண்மை தெரியும். ஆமாண்ணே, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இல்ல. ஏ கண்ணா, நீ யார பாக்க வந்த? பையனை பாக்க வந்த. பையனை பாக்க வந்தானா? இவனை பாக்க வரல. இவரு யாரு பாப்பா? உன்னை எவன் பாப்பா? அப்புறம் யார பாக்க வந்த? என் முறப்பண்ண பாக்க வந்த, பையனை பாக்க வந்த. இவங்களை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது. முறப்பொண்ண பாக்க வந்திருக்கான், பையனை பாக்க வந்திருக்கான். மொத்தத்துல உன்னை பாக்க வரல. லேசா நெஞ்சு வலிக்குமே. இப்படி ஒரு முறமாம, இப்படி ஒரு பையன், இப்படி ஒரு குடும்பத்தை வச்சுட்டு நீ சந்தோஷமா இருக்கிற? இதுல யூ ஃபேமிலி வெரி செட்டில்டு, யூ ஃபேமிலி ஆல் பல்கலைக்கழகம். ஏய், எப்படா நீங்க ஓவல் கொக்கோ எல்லாம் சாப்பிடுறீங்க? அத சாப்பிடுறதுக்கு வேற எதையாவது சாப்பிடலாம்டா. நீ தண்ணி அப்படிங்க? ஆமா தங்கமுத்து. உங்க அழகுக்கும் உடம்புக்கும் அந்த பாட்டு வைத்தியரை கட்டிட்டு இப்படி பாடா பாடுறீங்க. எனக்கு என்ன குறைச்சல்? நான் நல்லா தானே இருக்கேன். நீங்க நல்லா தான் இருக்கீங்க, அழகாத்தான் இருக்கீங்க. அந்த அழகுக்கு அழகு சேர்க்க முடியலையே. என்ன சொல்ற? இப்ப என்ன எடுத்துக்கங்க, நான் வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்ல என் பொண்டாட்டிக்கு 5 பவுன்ல நான் வாங்கி போட்டிருக்கேன். எப்படி? அதெல்லாம் கிளறாதீங்க. பாசி மணி போடுற கழுத்தா இது? ஒரு 10 பவுன்ல நெக்லஸ் போட்டா எப்படி இருக்கும்? மூக்குத்தி ஆயுது, எதையோ ஒட்ட வச்சது மாதிரி இருக்கு. ஒரு 3 பவுன்ல போட்டா எப்படி எடுப்பா இருக்கும்? காதுக்கேத்த கம்மன் இல்லையே, எடுப்புக்கேத்த ஒட்டியான இல்லையே. உனக்கு தெரியுது, அந்த மனுஷனுக்கு தெரிய மாட்டேங்குதே. அவருக்கு எதுக்காக தெரியணுங்கிற? என்ன, அவர் தானே வாங்கி தரணும். நீ ஏன் வாங்கி தருவ? நான் வாங்கி கொடுத்தா தப்பா பேசுவாங்க. நீங்களே வாங்க முடியா? ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? இப்ப அண்ணன் இல்லாத நேரத்துல யாராவது ஆம்பளைங்க வந்தா மடக்கி உள்ள விட்டுருங்க. என்ன சொன்ன? அண்ணன் இல்லாத நேரத்துல வைத்தியம் பார்க்க யாராவது வந்தா காசை வாங்கி நீங்க உள்ள விட்டுருங்கன்னு சொல்ல வந்தேன். எந்த வியாதிக்கு என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியாதே. அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் சொல்லி தரேன், காதை கொடுங்க. கமல கைட்ட மாட்டியே? ஐயா, நாங்க ஒண்ணு திருட்டு பரம்பரை இல்ல. அப்படி திருடினா கூட கேட்டுதான் திருடுவோம். அப்படின்னா சொல்லு. அவ்வளவுதான். இவ்வளவுதானா? அசத்திடுற. அசத்துங்க. வைத்தியரையா, வைத்தியரையா. அவர் இல்லங்க. என்ன வேணும்? 2 நாளா ஒரே தலைவலி, மாத்திரை வாங்கலான்னு வந்தேன். அப்படி உட்காருங்க, நானே தரேன். ஆமா, அவர் என்ன பாட்டு பாடியில மாத்திரை கொடுப்பாரு? என்ன அப்படி கேட்டீங்க? எனக்கு பாடவும் தெரியும், ஆடவும் தெரியும். ஓ, ஆடலுடன் பாடலோ, நடக்கட்டும் நடக்கட்டும். மனமே என் ராஜகுமாரா, வளர்க்காதல் இன்பம் இதானா. அண்ணே, பாட்டு சத்தம் கேக்குது. அன்னி குரல் மாதிரியா இருக்கு. யாரோட பாடுறாங்க? மனமே என் ராஜகுமாரா, வளர்க்கா எப்படி இருக்கு? மிக நன்றாக உள்ளது. ஒன்ஸ் மோர். அப்படி என்றால் மீண்டும் ஒரு முறை. தொகை கூடுதலாகுமே. அதுக்குமே தந்துவிட்டு போகிறேன்.
மோகனாங்கி, இப்போது என் பாடலுக்கு நீ ஆடுகிறாயா? ஆஹா, பாடுங்க. மாசிலா உண்மை காதலே, மாறுமோ செல்வம் வந்த போதிலே, பேசும் வார்த்தை உண்மைதானா, வேதையை ஏக்க நீங்கள் போடும் வேஷமா? மாசிலே, அண்ணி இவ்வளவு மோசமா இருப்பாங்க, நான் எதிர்பார்க்கல. நானும் இதை எதிர்பார்க்கலடா. இருங்க, நகரவீங்க, எது வரைக்கும் போகுதுன்னு பாப்போம். என்ன, பஸ் போற வரைக்கும் பாக்கலாம். அங்க பாருங்க, இப்ப எப்படி இருக்குண்டா? இருக்கும் ஆடுறது, அடுத்த முன்னாடி இருக்காது. பாடிங்க. என்னங்க நீங்க, பணத்தை வாங்குறதுக்குள்ள காரியத்தை கெடுத்துட்டீங்களா? பாத்தியா பாத்தியா, கட்டின புருஷனுக்கு துரோகம் பண்ணதும் இல்லாம காரியத்தை கெடுத்துட்டேன்னு வருத்தப்படுறான். கல்யாணமாக இத்தனை வருஷம் ஆச்சு, என் முன்னால ஒரு நாளாவது இப்படி ஆடி இருக்காடி? போங்க மாமா, உங்க முன்னாடி ஆட எனக்கு கூச்சமா இருக்கு. பாத்தியா பாத்தியா, என் முன்னாடி ஆடுறதுக்கு இவ்வளவு கூச்சமா இருக்கா? இந்த டப்பா தலைய முன்னாடி ஆடுறதுக்கு சந்தோஷமா இருக்கா? டேய் பாடுங்க. இவன் உனக்கு ராஜகுமார்னா மூஞ்சிய பாத்தியா, பத்து வீடு ராத்திரில பிச்சை எடுத்துங்கிற மாதிரியே இருக்கான். நான் ரோசக்காவன், கவரிமான் பரம்பரையை சேர்ந்தவன். ஒரு முடி உதிர்ந்தா கூட உயிரோட இருக்க மாட்டோம். செத்து போயிரு. ஒரு முடி உளுந்தா கூட உயிரோடு இருக்க மாட்டேன். இப்போ மண்டையில ஒரு முடி கூட இல்ல. எத்தனை முடி உளுந்துருக்கு? உங்க ஊரே செத்து போயிருக்கணுமாடா. போற நாய, இனிமே இந்த பக்கம் வந்த ஏனே? இப்படியாப்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு துரோகம் பண்ண எப்படி நீ மனசாது? போதுண்டா, விட்டு அவர் முடிவுக்கே வந்துருவீங்களே. ஏண்டி இவெல்லாம் பேசுறத கொண்டு விட்டு? என்னங்க தொட்டின பல்ல கட்டி போடுவேன். வீட்டுல விறகு இல்ல, காட்டுல போய் விறகு எடுத்துட்டு வாங்க, சோறாக்கணும். சோத்தாக்கி நாய்க்கு வெயி, மிச்சம் தான் நீங்க தின்னு. இந்த பார், உன் சோறும் வேண்டாம், எனக்கு நீயும் வேண்டாம். ஏன் மூஞ்ச உம்முனு வச்சுக்கிட்டு இருக்கீங்க? மூஞ்சி நான் உம்முனு வைப்பேன், பம்முனு வைப்பேன், அதுக்காக நீ யாரடி? இத்தனை வருஷமா என்னோட குடும்பம் நடத்திட்டு திடீர்னு என் மேல சந்தேகப்படுறீங்களே? சந்தேகப்படுறதுக்கு எத்தனை வருஷம், எந்த வருஷம், எந்த தேதி, எந்த நிமிஷத்துல வரலாண்டி? நான் ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, என்ன நம்புங்க. ஆமா, உன்னை நம்புறாங்க, நம்பு நம்புன்னு போடி. என்னங்க ஒண்ணாங்க பண்ணங்க தென்னங்க அப்புன்னா? ராமரமும் ஏறி என்னங்க இது, சோறாக்குறதுக்கு விறகு எடுத்துட்டு வர சொன்ன வாழை மரத்தை எடுத்துட்டு வந்திருக்கீங்க? வாழை மரம் விறகு ரெண்டுமே ஒண்ணுதான். இதை எடுத்துட்டு போய் அடுப்பத்தை வச்சு சோறு குழம்பெல்லாம் ஆக்கி அரை மணி நேரத்துல எனக்கு போடு. என்ன சொல்றீங்க, வாழை மரத்தை பத்த வச்சு சோறாக்க சொல்றீங்களே, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கேப்படி கேப்ப, கொஞ்சம் ஏமாந்தா நீங்க ஆம்பளைங்களை பைத்தியம் பிடிக்க வச்சிருவீங்களே. மரியாதை எடுத்துட்டு போய் பத்த வச்சு ஏறி. எப்படி ஏறியும்? பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரிய முடியும், அதாண்டி இல்ல. அட போங்க, விறகு ஈரமா இருந்தாலும் எரிய மாட்டேங்குது, வாழை மரம் எரியுதா? அப்படின்னா உனக்கு அந்த டப்பா தலையிலுக்கு ஏதோ இருக்கு, இல்லன்னா அந்த மூஞ்சி பார்த்தா நாயே வாந்தி எடுக்காது. அது கிட்ட போய் உட்கார்ந்துட்டு மனமேவும் ராஜகுமாரா ஆஹா இப்படி எல்லாம் கொஞ்சம் நீ, அதான் உனக்கு உள்ளூர பயம், நம்ம பத்த வச்சா எரியாதுன்ட்டு. இத முதல்ல உங்ககிட்ட குடுத்து பத்த வைக்க சொன்னது யாரு? நம்ம தங்க முத்து கண்ணசாமி பழனிசாமி தான். முதல்ல அவங்க பொண்டாட்டிங்களை பத்த வைக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் பத்த வைக்கிறேன். போடி, உன்ன மாதிரி அவங்க பொண்டாட்டிலாம், அவங்க எல்லாம் வாழத்தோப்புக்கு நடுவில் போய் நின்னா வாழத்தோப்பே தீ பத்திட்டு எரிய முடியே. இப்ப அவங்க எரிய வச்சா நீ எரிய வைக்கிறீங்க? ஆமா. நிஜமா? ஆமா. என்ன வாழை மரத்தோட வரீங்க? எங்க இந்த வாழை மரத்தை பத்தி இருக்க சொல்லு. என்ன புரியாம பேசுறீங்க, பத்தினி பத்த வச்சா இந்த வாழை மரமே எரியுமே. உன் பொண்டாட்டி கொஞ்சம் கூப்பிடு. அடியே இங்க வா, அண்ணன் வந்திருக்காரு. என்ன காப்பி எப்படி சாப்பிடுறீங்களா? சாப்பிடணும். இந்த வாழை மரத்தை எடுத்துட்டு போய் உன் சம்சாரத்தை அடுப்பத்தை வச்சு காப்பிய போட்டு கொண்டு வந்து குடுக்க சொல்லு, நான் குடிச்சிட்டு போறேன். விளையாடுறீங்களா? நீ தானே பத்திரி பத்த வச்சா பச்சை வாழை மரம் ஏறும் சொன்னே இல்லையா? அண்ணன் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன்னு. நானே என் சம்சாரத்தோட மேலோட்டமா குடும்பம் நடத்துறேன். அவளை பத்த வைக்க சொல்லி என் குடும்பத்துல விரிசல உண்டாக்கிறாதுக்கு. அப்புறம் எதுக்குடா நீங்க சொன்னீங்க? நான் கிட்ட சொன்னேன், கந்தசாமி சொன்னா. கந்தசாமியா? அவனுக்கு இருக்குது இன்னைக்கு. போடி உள்ள. என்ன பச்சை முத்தன, வாழை மரம் கைமா அழகிறீங்க? உன் பொண்டாட்டி கூப்பிடு. அண்ணே, என் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருப்பா, ஆனா கொஞ்சம் கருப்பு. ஏ சவுத்தாயி, பாடிங்க. என் பொண்டாட்டி வந்துட்டா. இதுதான் கொஞ்சம் கருப்பா? தாரில தலை கூத்துன மாதிரி இருக்கு. சரி, இதை எடுத்துட்டு போய் உன் பொண்டாட்டி அடுப்பத்தை வைக்க சொல்லு. என்னடா ஒரே அடியா குழப்புறீங்க?
டேய் பொண்டாட்டி கூப்பிடு. நான் எல்லாம் கூப்பிட்டா வரமாட்டா. எது வரமாட்டா? நீ புருஷன் தானே? ஏதோ ஒப்புக்கு புருஷ. எது ஒப்புக்கா? ஒருத்த மேலோட்டம், இன்னொருத்த குத்து மதிப்பு, இவன் ஒப்புக்கு. அப்ப இதுக்கு வேலையே இல்ல. யக்கா நீ வந்து பார்த்த வரைக்கும் இல்ல. அம்மா நீ வந்து பார்த்த வரைக்கும் அண்ணி நீ வந்து பார்த்த வரைக்கும் அண்ணி அத்தை நீ வந்து பார்த்த வைத்தா இவ பார்த்த வைப்பா. அட போங்க. போடா கண்ணிமக்கா நீங்க வந்து பார்த்த வைங்க. முடியாது. அம்மா நீ வந்து பார்த்த வைமா. அம்மாடி நீ வந்து பார்த்த வைமா. அக்காடி நீ வந்து பாட்டி நீ பார்த்த வை. பாட்டி என்னால முடியாதப்பா. பாட்டி நீமா பாட்டி அப்படின்னா இந்த ஊர்ல யாருமே பார்த்த வைக்க முடியாது. ஊரே அப்படின்னா நீ அப்படி இருந்துட்டு போடி. ஏதோ அந்த காலத்துல ஒரு பழமொழிக்கு சொன்னாங்க வாழமட்ட பத்து மண்ணு. அத நெசமணி இருந்தாலும் நம்பிட்டு ஊர்ல உள்ள பொம்பளை எல்லாம் பத்தவை பத்தவைன்னு எப்படியே பத்தவை.